நிறைய பேர் நான் நிறுவனம் வர கூட தயாரா இருக்கு சொல்றாங்க. அது ஜட்டியா போட்டு வந்துச்சேன். அதை கூட ஒரு 1.5 மணி நேரம் கதை சொல்லி முடிச்சேன். கதை சொல்லி முடிச்ச உடனே அன்பு சசா, இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்கிரிப்ட், நான் பாலிவுட் பிரசாதத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அந்த ஹீரோயின் வரல இந்த ஹீரோயின் வரலன்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என் ஹீரோயின் நான் எங்க போய் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவேன்னு எனக்கு தெரியவே இல்லை. சொல்றது அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஓரன் ஓரின்னு 7 தலைமுறையும் வச்சு திட்டி ஒரு 50 மெசேஜ் எனக்கு ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே போட்டு விட்டாங்க. எவ்வளோ பெரிய லென்த் டயலாகா இருந்தாலும் ஒரு தடவை கேட்கணும் அந்த பொண்ணு ஒரே டேக்கில். ஓகே, என் நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல மட்டும் பாஸ் விட்டு வாமா அப்படின்னா எத்தனை செகண்ட் உங்களுக்கு பாஸ் விடணும் அப்படிம்பா. இதில் மீராமணியோட சொன்ன வார்த்தை கதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அப்போ எனக்கு இதில் வந்து கிளாமதா எதுவுமே இல்லையா என்ன நீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. இன்றைக்கு இந்த படம் ஒரு வியாபாரம் பேசுறாங்கன்னா அதுக்கு மீராமதுன்னு ஒரு முக்கிய காரணம். எனக்கு தெரிஞ்சுங்க லாரன்ஸ் யார் தெரியுமா? இன்னைக்கு டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், ஹீரோ லாரன்ஸ், சூப்பர் சூப்பராயின் என்ற சண்டு மாஸ்டருக்கு காப்பி ஆட்டி கொடுத்துருந்தவரு. எனக்கு குருநாதர்னா அவர் தான். அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப நாள் நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது என்னை தேடி வந்து சாப்பாடு போட்டு காசு கொடுத்து என்னை வளர்த்து விட்டவர் கிட்டத்தட்ட அவர் தான். அது மட்டும் இல்லை, பிரியானுடைய அண்ணன் கென்னடி அவரும் டைரக்டர் தான். அவருக்கு டைரக்ஷன்ல இல்லாத படத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். பேயக்கானு சொன்ன மாதிரியே இப்போ உங்கள் கதைநேயே காணும்னு காணும்னு ஏற்கனவே சொன்னீங்க நீங்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில். ஆனால் கருணாக்கோ என்னவோ தெரியல, உண்மையாகி போச்சு. போலீஸ்காரங்களே ஏப்பா அந்த மீராமித்துனை வந்து கோர்ட்டு கொண்டாங்கன்னு சொன்னால் என்னாச்சு சார்? மீராமித்துனை காணும் சார், வீட்டுக்கு போனோம் சார். இல்லை சார், அதை விட கூடுதல் தகவல், அவங்க அம்மாட்ட போனால் எங்கள் நான் பேசியே 3 மாதம் ஆச்சுங்க, எங்கே இருக்கான்னு தெரியலங்கிறாங்க. அப்போது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடிகையை காணும், அந்த நடிகை நடித்த படம், ஆனால் நடிகை காணுங்கிறது பல பேய காணும் வச்சுட்டீங்களான்னு. ஈக்குவல் டு மீராமிதுன் பேய் தானே, ரெண்டும் ஒன்னா தான் சொல்லியிருக்கணும். ஆனால் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இன்னைக்கு கோர்ட்டு காவல்துறை அவங்க வீடு அவங்களே வந்து சமாளிக்க முடியாத ஒரு மீராமிதுனை வந்து நான் சமாளிச்சு, நான் மட்டும் இல்லை என்னோட டீம் எல்லாம் சமாளிச்சு கொடுத்தது மிகப்பெரிய. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இந்த அரணவன் ஒரு பையன் காண போனோம், 4 நாள் ஆந்திராவில் போயிருந்தான், பிடிச்சி விட்டாங்க. எல்லா நடிகர் நடிகைகளையும் வலை வச்சு பிடிச்சிருவாங்க, நிறைய வழக்கம் இல்லை. ஏன் கேரளாவில் போய் விட ஒரு நடிகை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் உங்கள் கதாநாயகி உங்கள் கதாநாயகி மட்டும் எங்கே இருக்கான்னு தெரியல. ஜட்ஜே அப்படியே ஆடி போயிட்டார், என்னது மீராமிதுனை காணவா, மனசுக்குள்ளே மைண்ட் வாஷில் சொல்லிப்பார், அது நமக்கு தேவையில்லை. அதனால் இப்போ இன்னும் உங்கள் கதாநாயகியை காணும், இதுதான் டைட்டில். டிசம்பர் மாதம் திரையில் தெரிஞ்சிருவாங்க. நம்ம இப்போ நீங்கள் மீராமிதுன் உங்கள் ப்ரொமோஷன்லாம் வரலையே, அதை பற்றி இவங்களுடைய இப்போ அதுவும் நிறைய இப்போ பிரசாதத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அந்த ஹீரோயின் வரல இந்த ஹீரோயின் வரலன்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என் ஹீரோயின் நான் எங்கே போய் கண்டுபிடிச்சு கூட்டு வருவேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு போலீஸ்காரங்க ஏப்பா ஓம் படத்துலாம் நடிச்சிட்டு இருந்தா, அவ எங்கெங்கே தங்குவா, எங்கெங்கே போறா அப்படின்னு விசாரிச்சு. இல்லை, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த படம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லே ஃபஸ்ட்டு நாள்லே என்ன நல்லா என்னென்ன திட்ட முடியுமோ திட்டி, அது என்னோட என்ன சொல்கிறது அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஓரன் ஓரின்னு 7 தலைமுறையும் வச்சு திட்டி ஒரு 50 மெசேஜ் எனக்கு ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே போட்டு விட்டாங்க. படம் முடிகிற கண்டிஷனில் சேம் அதே ப்ரொடியூசரை என்னென்ன திட்டி எல்லாமே போடணுமோ அதெல்லாமே போட்டு விட்டாங்க. மீராமித்துனுக்கு மனநோய் இருக்கோ? இல்லை, அது நான் என்னால் கண்டுபிடிக்க முடியல உண்மையா. இல்லை, எனக்கு தெரிஞ்சு தயாரிப்பாளர்களை திட்ட முடியாது, ஏன்னா அவங்க தான் சம்பளம் கொடுக்குறவங்க. திட்டிட்டு தான் சம்பளம் பாக்கி தரமாட்டான். இந்த மெத்தேடு கூட நம்ம சம்பளம் பாக்கி வைக்காம விட்டதான் அங்கே தப்பா போச்சு. இல்லை, அட்வான்ஸாகவே நாங்கள் நிறைய கொடுத்துட்டே தான் இருந்தோம் அந்த பொண்ணு அப்பப்போ பிரச்சனைக்கு கேட்டுன்னு சொல்லி. அப்போ நிச்சயமா இல்லை, என்னன்னா அது ஒரு ஏதோ ஒரு போதைக்கு அவங்க அடிமையானதுனால அந்த அந்த இதில் அது அந்தந்த நேரத்தில் அவங்க மாறுறாங்க. மற்றபடி ஷூட்டிங்கு வர்றதுலையோ நடிக்கிறதுலையோ கூப்பிட்டு வச்சுட்டு ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்பு சார், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க, நான் உட்காருங்க ஓரம். இது வரைக்கும் எனக்கு இந்த ஜூஸ் வந்தாகணும், இந்த சாப்பாடு வந்தாகணும், ஒரு டார்ச்சர் பண்ணதில்லை. எவ்வளோ பெரிய லென்த், நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எவ்வளோ பெரிய லென்த் டயலாகாக இருந்தாலும் ஒரு தடவை கேட்கணும் அந்த பொண்ணு அப்படியே சொல்லுங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லிட்டு திரும்பவும் சொல்லணுமா, டேக் போகலாம் அப்படிம்பாப்பில் ஒரே டேக்கில். ஓகே, என் நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல மட்டும் பாஸ் விட்டு வாமா அப்படின்னா எத்தனை செகண்ட் உங்களுக்கு பாஸ் விடணும் அப்படிம்பா. என்ன இது, நம்ம வந்து அப்படி ஐயோ எத்தனை செகண்ட் சும்மா நான் எடுத்துக்கிட்டு யூனிட் எல்லாம் நின்றுருப்பாங்க, ஒரு 3 செகண்ட் பாஸ் விட்டு அடுத்து எடுமாம்ப கரெக்டாக. அது அது என்ன டைலாகோ அது அழகாக எல்லாமே பேசி தொழில் இருக்குது,
மனசுதான் இல்ல, மூளை சரியா வேலை செய்யல. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிஆர் மனதை புவன் தான் வந்து, அதுவும் அந்த ஒரு பேய் கேரக்டருக்கு யாரை நடிக்க வைக்கிறது நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய நிறைய நடிகள் போயிட்டு கதை சொல்லிட்டு வந்துக்கிட்டு கதை கேட்ட எல்லாருமே ஓகேன்றாங்க. பட்ஜெட் வைஸ் நம்ம கொஞ்சம் சின்ன படம்ன்றனால கொஞ்சம் போயிட்டே இருக்குது. இதுக்கு நல்லதான் புவன் வந்து ஃபோன் பண்றாங்க. புவன், எனக்கு இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி புதிக்கல, நான் இப்போ நேர வந்து பாம்பே போவேன், இங்க ஏதாவது வாய்ப்பு வந்தா எனக்கு சொல்லு, உங்களை நான் நேரில் பார்க்கணும்னு இந்த பொண்ணு பேசுது. அப்போ புவன் நம்ம ஆஃபீஸில் இருக்காப்ல, உடனே இருங்க வரணும்னு சொல்லிட்டு, அண்ணா இப்படி அந்த பொண்ணு வந்து என்ன அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன பார்க்கணுன்றாங்க, நம்ம ஆஃபீஸ் வச்சு பார்க்கலாம். அந்த தாராளமாக பார்க்க எனக்கு அப்போ மீராமிதுன், நான் மீராமிதுனை இந்த விமர்சனங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன், சர்ச்சைகளில் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் இல்லை. வர சொல்லுங்கன்னு பார்த்தா இவங்க வர்றாங்க, பூன் என்ன சொல்லிட்டாப்புல, அண்ணன் இந்த பொண்ணு ஓகேவா கதை சொல்லுங்கள், எனக்கு பார்த்துட்டு இல்லை இல்லை அந்த இதுக்கு செட் ஆவாங்களாம் தெரியுன்றேன். பூன் வந்துட்டு, அண்ணன் நீ முதல்ல கதையை சொல்லிடு, அப்புறம் ஏன்னா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வியாபாரம் எல்லாம் என்ன சொல்கிறது. இன்னைக்கு வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அது காணாமல் போயிட்டாலும் தேடப்பட்டாலும் மீராமித்துன்னா ஒரு கண்டிப்பாக இன்றைக்கு இந்த படம் ஒரு வியாபாரம் பேசுகிறாங்கன்னா அதுக்கு மீராமித்துன்னு ஒரு முக்கிய காரணம். அது எந்த அப்போ தான் அந்த பொண்ணுகிட்ட ஒன்றரை மணி நேரம், நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்லேருந்து ஆரம்பித்து ஒன்றரை மணி நேரம் அந்த பாட்டை மட்டும் தவிர்த்துட்டு கதை சொல்லுவேன். அதை கூட ஒரு ஒன்றரை மணி நேரம் கதை சொல்லி முடித்தேன். கதை சொல்லி முடித்த உடனே அன்பு சசா, இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கிரிப்ட்டு, நான் பாலிவுட் கோலிவுட் எல்லாம் பார்த்துங்க, வேற எனக்கே உண்மையில் என்ன அவ்வளோ நல்ல கதையாக வச்சிருக்குன்னு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஓகே நான் அப்போ ஆச்சரியமா இதுமா ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன்னா அந்த பொண்ணு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் மீராமிதுன்னு தட்டுனா அவ்வளோ வருது. ஐயோ நம்ம ப்ரொடியூசர் எப்படின்னா, அன்பு படம் பண்ணுங்க, தொழிலை தொழிலாக பண்ணுங்க, இதில் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது மாதிரி. நம்ம மீராமிது வந்து உண்மையிலே நல்ல தயாரிப்பில் அதான் சொல்லுவாங்க, ஏப்பா நான் பணம் போடுறேன், எனக்கு எந்த வித கெட்ட பழக்கம் கிடையாது, கிடையாது உண்மையாக கிடையாது, ரொம்ப கெட்டவன், படத்தை படமாக எடு, ஏன்ட்ட படம் காட்டுன்னு நினைக்காது, இதை சொல்கிற தயாரிப்பு நல்ல தயார். எப்பா படம் எடுக்கிறேன் அதெல்லாம் உண்டில்ல அப்படின்னு சொல்கிற தயாரிப்பு விளங்காம போயிடும். ஆமாம், அந்த டீமும் கஷ்டப்பட்டுரும், அந்த படம் நல்லா இருக்காது கண்டிப்பான முறையில். இப்போ தான் அந்த பொண்ணை பற்றி ப்ரொடியூசர்ட்ட எல்லாம் சொல்லவும் அவர் இருந்துட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் ஆனால் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான பொண்ணு, மேக்ஸிமம் வந்து வெளியிலே ஜட்டியோட தான் சார் அலையுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதை பற்றி புரியல, அவர் எவரையா வந்துச்சு அந்த சந்தோஷம், அவர் எவரையா வந்துச்சு அந்த சந்தோஷம், அவர் என்ன சொன்னார், அது அவங்க பர்சனல், உங்களுக்கு கதைக்கு செட் ஆகுமா, நீங்கள் நடிக்க வைக்க முடியுமான்னு யோசிச்சேன். நிறைய பேர் நான் நிறுவனம் வர கூட தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க, அது ஜட்டியாக போட்டு வந்துச்சேன். இல்லை இல்லை, இதில் மீராமணியோட சொன்ன வார்த்தை கதையெல்லாம் சொல்லி முடித்த உடனே, அப்போ எனக்கு இதில் வந்து கிளாமர் எதுவுமே இல்லையா என்ன நீங்கள் அப்படின்னு தான் கேட்டாங்க. இல்லைம்மா இது இது இதுதான்மா, சரி ஓகே, அதான் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அது பெரிய விஷயமா சார், தேவை தேவைப்படலை கமர்ஷியல் அப்படியா, சரி எனக்கு தெரிஞ்சுங்க. லாரன்ஸ் யார் தெரியுமா, இன்னைக்கு டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், ஹீரோ லாரன்ஸ், சூப்பர் சூப்பர் ஆயின சண்டு மாஸ்டருக்கு காப்பி ஆட்டி கொடுத்துருந்தவர். எனக்கு குருநாதர்னா அவர் தான், அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப நாள், நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது என்னை தேடி வந்து சாப்பாடு போட்டு காசு கொடுத்து என்னை வளர்த்து விட்டவர் கிட்டத்தட்ட அவர் தான். அது மட்டும் இல்லை, பிரியனுடைய அண்ணன் கென்னடி, கென்னடி அவரும் டைரக்டர் தான், அவருக்கு டைரக்ஷனில் இல்லாத படத்துலையும் நான் பண்ணியிருக்கேன்.